அரியானாவில் பாஜக மட்டும் ஜனநாயக ஜனதாதள கூட்டணி ஆட்சி நடைபெற்றது அந்த கூட்டணியிலிருந்து ஜனநாயக ஜனதாதளம் விலகிக் கொண்டது இதனால் பாஜக ஆட்சி கொண்டு கொண்டிருக்கிறது அதோடு ஜனநாயக தளம் பெரிய ஷாக் ஒன்றை பாஜகவுக்கு கொடுத்திருக்கு அது என்ன என்பதை பார்ப்போமா அரியானாவின் மாநிலங்களவை காங்கிரஸ் எம்பியான திபேந்திர சிங் ஹூடா நடந்த முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அம்மாநிலத்தில் உள்ள ரோத்தக் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதனால் தனது மாநிலங்களவை எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் இப்போது ஹரியானாவில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி ஒன்று காலியாகி போனது இதற்கான தேர்தல் நடக்கும்போது பாஜக மற்றும் காங்கிரஸ்கிடையே கடும் போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த சமயத்தில் காங்கிரஸ் இத்தேர்தலில் போட்டியிடவில்லை என சொல்லிவிட்டது இதற்கான காரணத்தை காங்கிரஸின் மூத்த தலைவரும் ஹரியானாவின் முன்னாள் முதல்வருமான பூபேந்திர சிங் ஊடா இடம் போதுமான எண்ணிக்கையில் எம்எல்ஏக்கள் இல்லாததால் மாநிலங்களவையில் ஒரு உறுப்பினருக்கான தேர்தலில் எங்கள் கட்சி போட்டியிட்டால் தோற்றிவிடும் அதனால் போட்டிக்கு வரவில்லை என்று சொல்லிவிட்டார் இந்த வேளையில் ஹரியானாவின் ஜனநாயக ஜனதா கட்சியின் தலைவர் ஜுஷியன் சௌதாலா இரண்டு தேசிய கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் பாஜகவால் ஹரியானாவிற்கு எந்த பலனும் இல்லை என்று சொல்லி வந்தார் இப்போது அவர் காங்கிரசுக்கு ஆதரவு அளிப்பதாக சொல்லி இருக்கிறார் காரணம் இன்னும் சில மாதங்களில் ஹரியானாவில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு அரியானாவில் மொத்தம் தொண்ணூறு தொகுதிகள் இருக்கு இதில் நாற்பத்தி ஆறு தொகுதியில் வெற்றி பெற்றால் தான் ஆட்சி அமைக்க முடியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டமன்ற தேர்தலில் ஜனநாயக ஜனதா கட்சி எண்பது தொகுதிகள் தனித்து போட்டியிட்டு பத்து தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது அதே சமயத்தில் பாஜக நாற்பது தொகுதிகளிலும் காங்கிரஸ் முப்பத்தி ஒரு தொகுதிகளும் வெற்றி கண்டது இந்த நிலையில் பாஜக மனோகர்லால் கட்டால் தலைமையில் ஆட்சி அமைத்தது அதற்கு ஜனநாயக ஜனதா தளம் ஆதரவு அளிக்க முன்வந்தது இதன் பலனாக துஷ்வந்த் சவுதலாவுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டது இந்த சமயத்தில் நடந்த முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீட்டில் இரு கட்சிகளுக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டது இதனால் துஷியன் சௌதாலா தனித்து போட்டியிட முடிவு செய்தார் அதோடு முதல்வரான மனோகர்லால் கட்டால் கர்னல் இதனால் அவர் கடந்த மார்ச் பதிமூணாம் தேதி முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் இதனால் பாஜகவுக்கு அளித்து வந்த ஆதரவை ஜனநாயக தளம் விலக்கி கொண்டது அதோடு பாராளுமன்ற தேர்தலில் பத்து தொகுதியில் தனித்து போட்டியிட்டது ஆனால் ஒரு தொகுதியிலும் கூட வெற்றி பெற முடியவில்லை அதே சமயத்தில் பத்து தொகுதிகளை களம் கண்ட பாஜக மற்றும் காங்கிரஸ் தலா ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றது இந்த சமயத்தில் ஜனநாயக தளம் தன்னுடைய படுதோல்விக்கு பாஜகவுக்கு ஆதரவு அளித்தது அதோடு விவசாய பிரச்சனையின் போது பாஜக கூட்டணியில் இருந்தது இதனால்தான் இந்த தோல்விக்கு காரணம் என அக்கட்சியின் தலைவரான துஷ்யந்த் சௌதலா சொல்கிறார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜனநாயக ஜனதாதளம் நாலு புள்ளி ஒம்பது சதவீத வாக்குகளை பெற்றது இது இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜீரோ புள்ளி எட்டு ஏழு சதவீதமாக சுருங்கி போனது இது தங்கள் கட்சிக்கு பெரும் பின்னடைவாக கருதியது இந்த நிலையில் பாஜகவின் மேல் இருக்கும் அதிருப்தின் காரணமாக காங்கிரஸ் மாநிலங்களில் போட்டியிட்டால் ஆதரவு அளிப்பதாக சொல்லியிருக்கிறது மூன்று மாதங்களுக்கு முன்பு தங்கள் கூட்டணியில் இருந்த கட்சி இப்போது காங்கிரஸ் பக்கம் தாவி இருக்கிறது அதோடு பாராளுமன்றத்தில் பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லாததும் மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸுக்கு ஜனநாயக ஜனதாதளம் ஆதரவு அளிப்பதாக சொல்லியிருப்பது பாஜகவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஜனநாயக ஜனதாதளம் ஹரியானாவில் உள்ள இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் கட்சியின் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய இருப்பதாக அக்கட்சியின் தலைவர் துஷ்யன் சௌதாலா சொல்லியிருக்கிறார் அதோடு அவர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸோடு கூட்டணி அமைத்தால் போட்டி கடுமையாக இருக்கும் என பாஜக நினைக்கிறது அதனால் துஷேந்திடம் கூட்டணி அமைக்க மீண்டும் பாஜக முயற்சி செய்து வருகிறது கூட்டணி இல்லாமல் போனால் அரியானாவில் பாஜகவுக்கு வெற்றி கிடைக்காது என நம்புகிறது இது கட்சிக்கும் மட்டுமல்ல மோடிக்கும் பெரும் பின்னடைவு ஏற்படுத்தும் என என்கிறது இதை தவிர்க்க என்னை விலை கொடுத்தாவதாவது ஜனநாயக ஜனதா தளத்தோடு கூட்டணி அமைக்கும் முயற்சியில் இறங்கி இருக்கிறது பாஜக சரி அரியானாவில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்து இருந்து பார்ப்போமா நன்றி